வாழிய செந்தமிழ், வாழ்கிணர் தமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. திருப்பூர் பின்னல் புக் ட்ரஸ்டும் பாரதி புத்தகாலயமும் இணைந்து 18வது ஆண்டாக நடத்தி கொண்டிருக்கிற இந்த புத்தக திருவிழாவில் இன்றைய நாளில் ஒரு இலக்கிய பட்டிமன்றத்தின் வழியாக மீண்டும் திருப்பூர் மக்களையெல்லாம் நம்முடைய தமிழாய்ந்த தமிழ் புத்தக காதலர்களை எல்லாம் மீண்டும் சந்திக்க கிடைத்த வாய்ப்புக்காக உள்ளவாறே நானும் மேடையில் அமர்ந்திருக்கிற அறிஞர் பெருமக்களும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது மேடை மதுக்கூர் வசம் அப்படின்னு சொல்றதுனால வந்திருக்கவங்க வசமாச்சிக்கிட்டோம் போல இருக்கே, தெரியாம மாட்டிக்கிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையை இன்றைக்கு வந்திருக்கிற பேச்சாளர்கள் உருவாக்க மாட்டார்கள். ஒரு மேடை பேச்சு எப்படி இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் சொல்றாருன்னா, வந்தவங்கெல்லாம் சந்தோஷப்படணுமா, வராதவங்கெல்லாம் வருத்தப்படணுமா. சில சமயங்களில் மாற்றி அமைஞ்சிடும், வந்தவங்க வருத்தப்பட்டே போவாங்க, வராதவங்க சந்தோஷப்படுவாங்க. தெரிஞ்சுதான் நான் வரல, எனக்கு தெரியாதா இவங்களை பற்றி. ஒரு அருமையான இலக்கிய தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு முன்னால் திருப்பூர் இந்த புத்தக திருவிழாவை 18வது ஆண்டாக, பொதுவாக 18ங்கிறது நம்பர் ரொம்ப நல்ல, எல்லா நம்பர் நல்ல நம்பர் தான், அதில் 18க்கு தமிழில் ஒரு சிறப்பு உண்டு, ஆடி 18ன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு தான் வந்து காவேரியில் தண்ணி வந்த காலத்தில் பெண்கள் எல்லாம் தாலியை பெருக்கி போட்டுக்குவாங்க, தாலி பெருக்கி போடுறதுன்னு சொல்லுவாங்க. இங்கே கூட ஈரோடு பக்கத்தில் பவானியில் அதுபோல் பெண்கள் எல்லாம் சென்று தாலியை பெருக்கி போட்டுக் கொள்வார்கள். இங்கே காவிரி கரை முழுவதும் அந்த நிகழ்வு என்பது மிகச்சிறப்பாக நடைபெறும். அப்படி இந்த 18ஆம் பெருக்கு போல இன்றைக்கு புத்தக திருவிழாவில் ஒரு அறிவு வெள்ளம் அலையடித்து கொண்டிருக்கிற ஒரு சூழல். உண்மையிலேயே எனக்கு முன்னாலே மிகச் சுருக்கமாக, அதே நேரத்தில் மிக அழகாக இங்கே நம்முடைய திருப்பூரினுடைய ஆளுமைகள் இந்த புத்தக திருவிழாவுக்கு தங்களுடைய ஆதரவை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். உண்மையிலேயே திருப்பூர் என்னுடைய நெஞ்சுக்கு நெருக்கமான ஊர். ஏன்னா எப்படி நீங்கள் தயாரித்து தருகிற உள்ளாடைகள் உடலுக்கு நெருக்கமாக இருக்கிறதோ, அதுபோல திருப்பூர் எப்பொழுதும் என்னுடைய உள்ளத்துக்கு நெருக்கமாக இருக்கிற ஒரு ஊர். நீங்கள் இந்த மாநகரியினுடைய உழைப்பாளிகள் சிந்துகிற வியர்வையின் வழியாக உலகத்திலே இருக்கிறவர்களுடைய வியர்வையெல்லாம் துடைக்கப்படுகிறது. அப்படி ஒரு உழைப்பின் தலைநகரமாக விளங்குகிற திருநகரம் நம்முடைய திருப்பூர். இந்த பல்வேறு சிறப்புகளிலே இது நூல்களின் நகரம் தான், பனியன் நகரம் நூலால் செய்யப்படுவது தான். அது உடலுக்கு தேவை, அறிவுக்கு ஒரு நூல் தேவை என்பதால் தான் ஆண்டுதோறும் இந்த புத்தக திருவிழாவை நண்பர்கள் மிகுந்த சிரத்தையோடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த புத்தக திருவிழாவில் புத்தகங்களை நாம் தேடுகிறோம், அந்த புத்தகங்கள் எல்லாம் நம்மை தேடி கொண்டிருந்திருக்கின்றன. இந்த புத்தகத்தை என்னைக்கு ஒரு கையால தொட்டு வாங்குவார்னு தெரியலையே. இந்த அறிவும் அனுபவமும் அவருக்கு போய் சேரணும் என்று நாம் புத்தகங்களை தேடுகிறோம், புத்தகங்கள் நம்மை தேடுகின்றன. இப்படி தேடுதலின் சந்திப்பு தான் புத்தக திருவிழா என்பது. பொதுவாக திருவிழாவில் காணாமல் போயிடாதன்னு சொல்லுவாங்க, ஆனால் புத்தக திருவிழாவில் காணாமல் போனால் நாம் நம்மை கண்டடைகிறோம் என்று பொருள். சாலின் சரவணன் என்ன கவிதை எழுதினார்னா, குழந்தையை காணவில்லை என்று திருவிழா ஒளிபரிக்கையில் அறிவித்தவுடன் கருவறையில் இருந்த தெய்வம் பதறிப்போய் குழந்தையை தேட துவங்கியது என்று இன்றைக்கு ஒரு கவிஞன் எழுதியிருக்கிறான். ஏன்னா குழந்தையும் தெய்வமும், ஐயோ ஒரு குழந்தையை காணுமான்னு சொல்லி கருவறையில் இருந்த தெய்வமே கூட்டத்தில் போய் தேட ஆரம்பிச்சிருச்சான். நிறைய கவிதைகள் இன்றைக்கும் வந்து கொண்டிருக்கிறது. குழந்தை இலக்கியம் குறித்த நிறைய நூல்கள் சமீபத்தில் ஒரு நல் வரவாக, குழந்தை உளவியல் குறித்து, குழந்தை வளர்ப்பு குறித்து நிறைய நூல்கள் வருவது மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாக இருக்கிறது. பட்டிமன்றத்துக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு, வாழ்வின் சாரத்தை பெரிதும் பேசுவது அன்றைய இலக்கியங்களா இன்றைய இலக்கியங்களா. இந்த அன்று இன்றுக்கு என்று கோடு எந்த இடத்த வச்சு கோடு போடுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா. அதுக்கு முதல்ல நம்ம சொல்லிடலாம், அந்த கேள்விக்கு பதில சொல்லிடலாம். இது ஒண்ணு நீட் எக்ஸாம் இல்லையா, கடைசி வரைக்கும் ரகசியமா வச்சுக்கிறதுக்கு. இப்பெல்லாம் வந்து உலகம் வந்து அப்துல் ரஹ்மான் ஒரு கவிதையில சொல்லுவார், தீபங்கள் தலைகீழாய் தொங்கும் இந்த கலியுகத்தில்
முதவரி எப்படி ஆரம்பிக்குது பாருங்க, தீபங்கள் தலைகீழாய் தொங்கும் இந்த கலியுகத்தில் கையில் மாலை சுயவர மண்டபத்தில் கையில் மாலையோடு குருட்டு தமயந்தி சுயவர மண்டபம் எங்கும் போலி நலன்களின் கூட்டம் அப்படின்னு எழுதியிருப்பார். இப்ப ஒரு கவிஞர் எழுதியிருக்கிறார், ஒரு காலத்தில் நீதிபதிகள் தான் யார் குற்றவாளிகள் என்று தீர்மானிப்பார்கள், ஆனால் இப்பொழுது குற்றவாளிகள் தான் இந்த வழக்கை யார் விசாரிக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறார்கள். தீபங்கள் தலைகீழாய் தொங்கும் இந்த கலியுகத்தில் நீதியின் வரையறைகள் கூட மாறியிருக்கிறது. சரி, வாழ்வின் சாரம் அப்படின்னா என்ன? கிரிக்கெட் மேட்ச் பார்க்கும் பொழுது ஒரு 1.5 வயசு பையங்க அவன் உட்காந்து கிரிக்கெட் மேட்ச் பார்க்கறான், பார்த்துட்டு சொல்றான், ஏன் லைஃப்ல இப்படி ஒரு மேட்ச் நான் பார்த்ததே இல்லை. அவன் லைஃபே 1.5 வயசு தான், அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. 1.5-2-3 வயசுக்குள்ள அவ்வளவு கிரிக்கெட் பார்த்துருக்கான், ரசிக்கிறான். நண்பர்களே, உயிரோடு இருப்பதல்ல வாழ்க்கை, உயிர்ப்போடு இருப்பதுதான் வாழ்க்கை. ஜெயகாந்தன் சொல்லுவார், இங்கு நிறைய பேர் தாங்கள் செத்து போய்விட்டது தெரியாமலே இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவன் செத்துட்டான், ஆனா பிசிக்கலா வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதுவும் இந்த கொரோனா நமக்கு வாழ்க்கை குறித்து நடத்தி இருக்கிற பாடம் ரொம்ப கொடூரமானது. மரணம் குறித்த நிறைய கேள்விகளை கொரோனா எழுப்பிவிட்டு போயிருக்கிறது. நிலை பார்த்தா நல்லா இருக்கீங்களான்னு தான் கேட்பாங்க. இப்ப முதல் கேள்வி, இருக்கீங்களா? நல்லா இருக்கிறது அப்புறம், இப்ப கொஞ்சம் பார்க்க மகிழ்ச்சியா இருக்கு. இந்த முகக்கவசம் இல்லாமல் நிறைய பேர் உட்கார்ந்துருக்கீங்க, அது கூட இன்னைக்கு பேப்பர்ல 200 ரூபா அபராதம்னு போட்டிருக்காங்க. இப்ப இங்க வந்து வசூல் பண்ணாலே கணிசமா வசூல், 500 ரூபாயா? நல்லது. அந்த முகக்கவசத்துல பல வசதி இருக்கு. இந்த காலத்தில் கந்தசஷ்டி கவசத்தை விட மக்கள் அதிகம் நம்பியது முகக்கவசத்தை தான். அவன் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, இந்த மூக்கின் வழியாகவும் வாய் வழியாகவும் தான் வைரஸ் போகும் அப்படின்னு. தமிழ்நாட்டுக்காரங்க கண்டுபிடிச்சது, இந்த தாடையின் வழியாகத்தான் வைரஸ் உள்ளே போகும். தாடி இல்லாத பல பேர் இந்த கவசத்தை தான் தாடி போல வைத்துக் கொண்டார்கள். சாம்பாரையே துடைச்சிக்கிட்டு இருக்கேன். வகுப்புல ஒருத்தன் கவசம் போட்டு உட்கார்ந்துருக்கேன், என்னடா அவ்வளவு பாதுகாப்பான்னு கேட்டேன். இல்லையா, உள்ள கலம்டாய் சாப்பிட்டா டீச்சருக்கு தெரியாதுங்கிறான். அவன் ஒரு பயன்பாட்டை கண்டுபிடிச்சிருக்கான். நண்பர்களே, இந்த ஏன் இந்த உலகம் இன்னும் இருக்கிறது என்ற கேள்வியை காலங்காலமாக எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சங்க பாடல் சொல்கிறது, உண்டால் அம்மை இவ்வுலகம். ஏன் தெரியுமா இந்த உலகம் இருக்கிறது? தனக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ்கிறவர்களால் தான் இந்த உலகம் இருக்கிறது.